1898 யாழ்ப்பாணம் அளவட்டியை சேர்ந்த டாக்டர் வில்லியம் கேப்ரியல் ராக்வுட் இலங்கையின் அரசியல் நிர்ணய சபைக்கு தமிழ் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1918 பழம்பெரும் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் பிறந்தார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் மொத்தம் 1500 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். என்னென்னி குருத்துன்னாயே தலச்சுக்குண்டே குண்டெல்லோ நகுபுலவுத்துந்தே. ஆயிரத்தி 1794 எலிவிட்னி பஞ்சை தூய்மைப்படுத்தி அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் ஹாட்டன்ஜின் என்ற இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார். ஆயிரத்தி 1879 இயற்பியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்தார். ஒளிமின் விளைவை கண்டுபிடித்து விளக்கியமைக்காகவும் கோட்பாட்டு இயற்பியலில் அவர் செய்த சேவைக்காகவும் 1921 இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆயிரத்தி 1883 ஜெர்மனிய மெய்யியலாளர் கார்ல் மார்க்ஸ் காலமானார். இவர் மெய்யியலாளராக மட்டுமல்லாது அரசியல், பொருளாதார, வரலாற்றியல் வல்லுநராக, தலைசிறந்த ஆய்வறிஞராக, எழுத்தாளராக, சிந்தனையாளராக, புரட்சியாளராக அறியப்படுகின்றார். ஆயிரத்தி 1951 கொரிய தீபகற்ப போரில் இரண்டாவது முறையாக ஐநா படைகள் சியோல் நகரை கைப்பற்றியது. ஆயிரத்தி 1994 கணினி இயங்குதளமான லினக்ஸ் கெர்னல் 1.0.0 வெளியிடப்பட்டது. ஆயிரத்தி 1995 ரஷ்ய விண்கப்பல் ஒன்றில் அமெரிக்கர் நோர்மன் தகாட் பயணித்தார். அமெரிக்கர் ஒருவர் முதன் முதலாக ரஷ்ய விண்கப்பலில் ஏறியமை இச்சந்தர்ப்பத்திலேயாகும். ஆயிரத்தி 1995 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற வில்லியம் பவுலர் காலமானார்.